ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வரும் தெரியுங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியல் 2021 அப்படின்ட்டு இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. ஸோ இதில் வந்து நீங்கள் மாநகராட்சி அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நகராட்சினா நகராட்சி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாவட்டத்தின் பெயர் நகராட்சி, இந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட் அப்படின்றது ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய நகராட்சி பெயர், உங்களுடைய என்ன நகராட்சி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வியூ ஆகும். இதில் வந்து உங்களுடைய வார்டு என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வார்டு 1ஆ 2ஆ 3ஆ அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுடைய அந்த அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து உங்களது வந்து ரைட் ஹெட் சைடில் இருக்க அந்த டவுன்லோட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி காட்டும். இந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு டவுன்லோட் ஆனோடனே உங்களுக்கு நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் வார்டில் இருக்கிற எல்லாருடைய டீட்டெயில்ஸும், அதாவது உங்கள் வார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லிஸ்ட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய 1 by 1ஆக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தேர்தலில் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க அப்படின்றத இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதேமாரி உள்ள அந்த இப்போ வந்து நம்ம நகராட்சி, இப்போ நம்ம மாநகராட்சி அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய உங்களுடைய மாவட்டத்தின் பெயர் என்ன, உங்களுடைய மாநகராட்சி எது, நெக்ஸ்ட்டு வார்டு என்ன இது அப்படின்றத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஷோ ரிசல்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவலாக உங்களது வந்து உங்களது எந்த வார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், ஸ்கூல் நேம், ஸ்கூலில் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க டவுன்லோட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேப்சா கோடை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டவுன்லோடு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் ஆகணுன்னே அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கே ஓட்டு போடணும், உங்களுடைய ஏரியா எங்கே அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய வாக்காளர் பட்டியல், உங்கள் இந்த வார்டில் இருக்கிற எல்லாருடைய வாக்காளர் பட்டியலும் இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இருக்கும். நீங்கள் 1 by 1ஆக நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஏரியாவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் வார்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி நீங்கள் வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இந்த 3 லிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த வெப்சைட், இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.